ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பிரபாஸ், அதுக்கப்புறமா நம்ம கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட் கே படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை 2024 பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டரில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு தியேட்டரில் கொண்டு வர போகிறதில்ல, ஏன்னா அந்த படத்துடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பிரபாஸ் அவருடைய கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் அந்த படத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படத்துடைய பட்ஜெட் மட்டுமே கிட்டத்தட்ட 700 கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்தது, ஆனால் ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற பேரில் எதையோ ஒன்று கொண்டு வந்து அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கே தெரியாது இதுதான் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த போஸ்டரை பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு ஃபேன்மேட் போஸ்டராக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இதுதான் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்ற மாதிரி. ஒரு 700 கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. எந்த அளவுக்கு கேவலமாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக அந்த போஸ்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 21 அதாச்சு இன்னைக்கு இந்த படத்துடைய கிளிம்ஸ், அதுக்கப்புறமா டைட்டில ரிவீல் பண்றதா சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி கிளிம்ஸுமே கொண்டு வந்திருந்தாங்க, கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் கே படத்துக்கு கல்கி அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. கல்கி 2898 AD அப்படின்ற மாதிரி, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கிளிம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதுல குறிப்பா அந்த கிளிம்ஸ்ல நமக்கு சர்ப்ரைஸா இருந்தது நம்ம பசுபதி மட்டும்தான். ஏன்னா நம்ம பசுபதி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியா படத்துல இருக்காரு அப்படின்னா அது இந்த ப்ராஜெக்ட் கே படத்துல மட்டும்தான். மற்றபடி கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. கிளிம்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த கல்கி படத்தோட கிளிம்ஸை பார்த்துருந்தா அந்த கிளிம்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மூவி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.